அனைவருக்கும் வணக்கம். விநாயகர் சதுர்த்தி நாட்களில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இதை பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆவணி சதுர்த்தி திதியில் வரும் விநாயகர் சதுர்த்தி உலகில் பெரும்பாலான பகுதிகளில் பெரும் விசேஷமாக வருடம் வருடம் பக்தர்களால் கொண்டாடப்பட்டு வருது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் பிடித்த கடவுள் என்றால் அது விநாயக பெருமாள்தான். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து உதவுவர் நம்முடைய பிள்ளையார்தான். அவர் மேல் நாம் கொண்ட அன்புக்கும் பக்திக்கும் எல்லை ஒன்றும் இல்லை என்று சொல்லிக்கொள்ளலாம். அந்த அளவிற்கு அனைவராலும் விரும்பப்படும் விநாயகரின் தோற்றம் இந்த தினத்தில் தான் நிகழ்ந்தது அப்படின்னே சொல்லப்படுது. இதனால் அன்றைய நாளில் நாம் வேண்டிக் கொள்ளும் அனைத்தும் அப்படியே நிறைவேறும் என்று நம்முடைய நம்பிக்கையாக இருக்குது. விநாயகரை இப்படி தான் கும்பிட வேண்டும் என்ற வரைமுறையும் கிடையாது. நீங்கள் மனதார ஒரு முறை அவரின் பெயரை உச்சரித்தாலே அவர் மனம் திறந்து உங்களுடன் வந்து விடுவார். இப்போது இருக்கும் சூழ்நிலைகள் அவரை எப்படி எளிமையாக முறையாக நம் வீட்டில் கொண்டாடுவது என்பது பற்றி தான் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். விநாயகர் சதுர்த்திக்கு முந்தைய நாளே வீட்டையும் வீட்டை சுற்றியும் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். பூஜை அறை மற்றும் பூஜை பொருட்களை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் இட்டு கொள்ளுங்கள். பின்பு விநாயகர் சதுர்த்தி அன்று அதிகாலையில் எழுந்து வீட்டில் இருக்கும் அனைவருமே குளித்து முடித்து விட்டு பின்பு சுத்தமான உடையை உடுத்தி கொள்ள வேண்டும். தலைவாசலில் மாக்கோலம் இட வேண்டுமாம். முடிந்தவர்கள் மாவிலை தோரணம் கட்டுவது சிறப்பானதாக சொல்லப்படுது. விநாயகருக்கு இஷ்ட விருட்சமாக இருப்பது அரச மரம். இந்த அரச மரத்து இலையில் விநாயகரின் உருவம் இருப்பதாக ஐதீகமாக சொல்லப்படுது. அரச மர இலையில் தோரணம் கட்டுவது இன்னும் சிறப்பு பெற்றதாக சொல்லப்படுது. பின்பு பூஜை அறையில் குத்து விளக்கு, காமாட்சி விளக்கு போன்றவற்றுக்கு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தயாராக வைத்து கொள்ள வேண்டும். விநாயகரை அமர வைக்கும் பலகையை மஞ்சள் தடவி மாக்கோலம் இட்டு விநாயகரின் உருவம் மறைந்து கொள்ள வேண்டும். அதன் மேல் வாழை இலையை விரித்து பச்சரிசி பரப்பி அதன் மேல் விநாயகரை அமர செய்ய வேண்டும். பிள்ளையாருக்கு மிகவும் பிடித்த அப்பம், கொள்ளுக்கட்டை, மோதகம், பச்சரிசி, முறுக்கு, சுண்டல், பால் பாயாசம் இவைகளை நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும். உங்களால் முடிந்தால் பழங்கள், கம்பு, சோளம் போன்றவற்றையும் வைக்கலாம். ஆவணியில் கம்பும் சோளமும் பசுமையாக விளையக்கூடியவை. இதனால்தான் தொன்று தொட்டு இவைகளை பிள்ளையாருக்கு படைக்கப்பட்டு வராங்க. தீர்த்தமாக சுத்தமான தண்ணீரில் மஞ்சள் கலந்து வைத்து கொள்ளுங்கள். தேங்காய் பூ, பழம், வெற்றிலை போன்ற தாம்பூலத்தையும் வைக்கலாம். விநாயகரை பொறுத்தவரை நம்மிடம் என்ன இருக்கிறதோ அதை படைத்தால் முழு மனதுடன் அவர் ஏற்றுக்கொள்வார். விரதம் இருக்க முடிந்தவர்கள் விரதம் இருந்து விநாயகரை வழிபடலாம், அல்லது சாதாரணமாகவும் விநாயகரை வழிபட்டால் போதுமானது. பின்னர் தீபம் ஏற்றி விநாயகர் மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். செண்பக மலர்கள் கிடைத்தால் அர்ச்சனை செய்யுங்கள். பின்பு தூப தீபம் காண்பித்து கற்பூரம் ஆராத்தி எடுத்து முடித்த பின்பு தண்ணீரால் கற்பூரத்தை சுற்றி நெய்வேத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு 3 முறை ஊற்ற வேண்டும். பின்பு விநாயகருக்கு தோப்புக்கரணம் போட்டு இவ்வாறு செய்வதால் நாம் எந்த தவறுகள் செய்திருந்தாலும் அவர் மன்னித்து கொள்வார் அப்படின்னு சொல்லப்படுது. விநாயகர் 3 நாள் வரை நம்முடைய வீட்டில் தக்க வைத்து அவருக்கு பிடித்தமானவற்றை மாலையில் நெய்வேத்தியம் வைத்து வழிபடலாம். 3 நாள் நீர்நிலைகளில் அல்லது கிணறு தோற்றம் போன்ற பகுதிகளில் அவரை கரைத்து விடலாம். வினைகளை தீர்க்கும் விநாயகரை விநாயகர் சதுர்த்தி அன்று வழிபடுபவர்களுக்கு வேண்டிய வேண்டுதல் அப்படியே பலிக்கும் என்பது நம்பிக்கை. பொதுவாக விநாயகரை சில பேர் விநாயகர் சிலைக்கு முன்பக்கத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பழக்கத்தை வைத்திருப்பாங்க. காரணம், பின்புறம் எரியும் தீபச்சுடரில் அனர் விநாயகரது மேல் பட்டு அவர் நம்முடைய கஷ்டத்தை திரும்பி பார்ப்பார் என்று ஒரு வழிபாட்டு முறையும் நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லி வைத்திருப்பாங்க. விநாயகர் கோயிலுக்கு செல்லும் பட்சத்தில் விநாயகர் சன்னதியில் பின்பக்கத்தில் உள்ள இடத்தில் தீபம் ஏற்றி வைத்து வேண்டுதலை வைக்கும் பழக்கத்தை கொண்டு வாருங்கள். இப்படி விநாயகர் சன்னதிக்கு பின்பக்கத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதால் அந்த வேண்டுதல் உடனே பலிக்கும் என்று சொல்லப்படுது.
கோவிலுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை இல்லை. உங்களுடைய வீட்டில் விநாயகர் சிலையோ அல்லது விநாயகரின் திருவுருவப் படமும் இருந்தாலும் அதற்கு பின்புறமாக ஒரு மண் அகல் விளக்கு தீபம் ஏற்றி உங்களுடைய வேண்டுதலை வைத்து பாருங்கள். அந்த வேண்டுதல் கூடிய விரைவிலேயே நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக விநாயகருக்கு தேங்காய் எண்ணெய் மிகவும் உகந்ததாக சொல்லப்படுது. ஒரு அகல் விளக்கில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு வீட்டிலேயும் தீபம் ஏற்றி விநாயகரை வழிபாடு செய்யலாம். விநாயகருக்கு சூடு தெரிய வேண்டும் என்பதற்காக ரொம்பவும் நெருக்கமாக கொண்டு போய் விளக்க வைத்து விடக்கூடாது. விநாயகருக்கு பின்பக்கத்தில் விநாயகரது படத்திற்கு கொஞ்சம் இடைவெளி விட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதால் போதுமானதாக சொல்லப்படுது. முயற்சி செய்து பாருங்கள், நிச்சயமாக நல்ல பலன்களை பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக முதலில் விநாயகருக்கு பிடித்தமான எண்ணிக்கை என்னவென்றால் அது 21. நீங்கள் பிள்ளையாருக்கு செய்யப்படும் எந்த ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் நெய்வேத்தியமாக இருந்தாலும் 21 என்ற கணக்கில் செய்தால் அதனால் கிடைக்கும் பலன்கள் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை தொடங்க வேண்டும் என்றால் 21 நாட்களுக்கு முன்பாகவே அதாவது ஒரு விநாயகர் கோவிலுக்கு சென்று இந்த பரிகாரத்தை தொடங்கிவிடுங்கள். விநாயகர் கோயிலுக்கு செல்லும் போது அருகம்புள்ள கட்டாயம் வாங்கி கொள்ள வேண்டும். அருகம்புள்ளை யானை முகத்தானுக்கு சாத்தி விட்டு 21 முறை தோப்புக்கரணம் போட வேண்டும். அதன் பின்பு பிள்ளையாரை 21 முறை வலம் வர வேண்டும். இறுதியாக ஒரு சூரை தேங்காய். இப்படி 21 நாட்கள் தவறாமல் இந்த பரிகாரத்தை செய்து வர வேண்டும். இந்த குறிப்பிட்ட கோவில்களில் தான் பரிகாரத்தை செய்ய வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் முதல் நாள் தொடங்கிய அதே பிள்ளையார் கோவிலில் தான் தொடர்ந்து 21 நாட்களும் பரிகாரம் செய்ய வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. எந்த ஊரில் இருக்கும் எந்த விநாயகரையும் சென்று வழிபட்டாலும் வழிபாடு ஒன்றுதான். ஆனால் 21 நாட்கள் தவறாமல் செய்து வர வேண்டும். 21 நாட்கள் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்து முடித்துவிட்டு 21வது நாள் முடிவில் 21 தேங்காய்களை வாங்கி விநாயகருக்கு சிதற தேங்காய் உடைக்க வேண்டும். வாங்கி உடைப்பதற்கு முன்பு நான் எடுத்த காரியம் நிறைவேறிவிட்டால் உனக்கு 21 தேங்காய் உடைப்பதாக விநாயகரிடம் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். உங்களால் முடிந்தால் 21 கொள்ளுக்கட்டைகளை பிரசாதமாக செய்து விநாயகருக்கு நெய்வேத்தியமாக படைத்து குழந்தைகளுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம். இது மிகவும் நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நீண்ட நாட்களாக வேலை கிடைக்காதவர்கள், புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், தேர்வு பயம் உள்ளவர்கள், உடல்நிலை சரியில்லாதவர்கள், எப்படிப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஒவ்வொரு வருடமும் விநாயகர் சதுர்த்தி என்பது ஆவணி மாதம் வருகின்றது. இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி ஆவணி 15 தேதி வருகிறது. விநாயகர் அவதரித்த அல்லது பிறந்த நாளே விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடப்படுது. பொதுவாக எந்த ஒரு சுப காரியத்தையும் தொடங்குவதற்கு முன்பு வினை தீர்க்கும் விநாயகரை வழிபட்டு தான் தொடங்க வேண்டும். அதன்படி இந்த ஆண்டில் விநாயகர் சதுர்த்தி நாளில் பிள்ளையாரை வழிபடுவதற்கு சுப முகூர்த்த நேரம் ஆகஸ்ட் மாதம் 31 தேதி காலை 11:04 முதல் அன்றைய தினம் மதியம் 1:37 மணி வரை. இந்த சதுர்த்தி நாளில் விநாயக பெருமாளை வேண்டி விரதம் இருக்க உகந்த நாளாக இருக்கு. இந்த நாளில் விநாயகர் உங்களுக்கு கேட்ட வரத்தை அள்ளி கொடுப்பார் என்பது காலம் காலமாக இந்து மக்களின் நம்பிக்கையாக சொல்லப்படுது. விநாயகர் சதுர்த்தி நாளில் பிள்ளையாருக்கு செய்யப்படும் பிரசாதங்களில் முக்கியமானது கொள்ளுக்கட்டை. விநாயகருக்கு பிடித்த உணவுகளை செய்து வழிபடும் போது நம் கேட்ட வரத்தை விநாயகர் கொடுப்பார் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.